வணக்கம். என் பெயர் சீதாலட்சுமி. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வசிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஆல்பா என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் போட்டியில் நான் கலந்து கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு, வீட்டு கணக்கு பாடம். வீட்டு கணக்கு பாடம் என்று சொன்னவுடனே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் விதிக்கப்பட்ட கடமை. பள்ளி பருவத்திலே வீட்டு கணக்கு பாடம் கொடுத்துருப்பாங்க. மறுநாள் அதை செஞ்சுட்டு போகலாம், பிள்ளைங்க அடி வாங்குவாங்க, அது அதோடு முடிஞ்சிடும். மறுநாளுக்கு மறுநாள் செஞ்சு போய் காமிச்சிருவாங்க. ஆனால் வீட்டு கணக்கு பாடம் என்று குடும்பங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த தலைப்பிலே வீட்டு கணக்கு பாடம் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் குறித்த மகத்தான கடமை அது. இதில் நீங்கள் ஒரு நாள் கோட்டை விட்டால் கூட அது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அடிகளை தான் கொடுக்கும். பின்தள்ளப்படுவீர்கள். நாட்களும் நிமிடமும் காலமும் நேரமும் எப்படி திரும்பி வராதோ, இழந்த காலம் இழந்தது தான், நேற்று நேற்று தான் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு ஒரு ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய கடமைகளையும் திறமைகளையும் கணக்கு போட்டு வகுத்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை தான் வீட்டு கணக்கு பாடம் என்று நான் சொல்றேன். ஏன்னா எல்லா பெண்களும் தன்னை தனக்கு ஒரு பிள்ளை இருக்குமே, ஆனால் இல்லை தன்னுடைய அக்கா பிள்ளைகளோ இல்லை தன் குடும்பம், ஒரு மேரேஜ் ஆன பொண்ணை பத்தி தான் இப்ப நான் பேசுறேன். ஒரு மேரேஜ் ஆன பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு பாடத்தையும் கணக்கு போட்டு செலவையும், இந்த இடத்துல பாடம் என்று சொல்வது செலவையும், கணக்கு தான் கையில் வரும் வருமானம் என்ன, அதில் செலவிட்டது என்ன, மீதம் எடுத்து வைத்தது என்ன, அந்த செலவு சரியான செலவு தானா, அந்த செலவினால் நம் குடும்பத்திலே நன்மை ஏற்பட்டிருக்கிறதா, பசி ஆறியிருக்கிறதா, வீட்டு வாடகை கட்டப்பட்டு இருக்கிறதா. இப்பெல்லாம் தண்ணிங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம வாங்குறது கூட தண்ணி கூட காசு தான். தண்ணி வாங்கியிருக்கிறோமா, தாகம் தீர்ந்திருக்கிறதா, புரியுதுங்களா, தாகம் தீர்ந்திருக்கிறதா என்று ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு வாழ வேண்டும். தண்ணி கடன் வச்சா கூட 30 ரூபாய் இன்னைக்கு கடன் வச்சிங்கன்னா மறுநாள் 60 ரூபாய் கட்டினாதான் ரெண்டு அந்த தண்ணி வாங்க முடியும், இந்த தண்ணி வாங்க முடியும். குடித்த தண்ணிக்கும் காசு கொடுக்க முடியும், எடுக்க போகிற தண்ணிக்கும் காசு கொடுக்க முடியும். புரியுதுங்களா, அப்போ ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. நீங்க கைக்கு மோதிரம் பொருந்திச்சுன்னு வைங்களேன், இந்த விரலை நீங்க மறந்துடுவீங்க. புரியுதுங்களா, உங்க காலுக்கு ஷூ பொருந்திச்சுன்னு வச்சுங்களேன், உங்க பாதத்தை நீங்க மறந்துடுவீங்க. புரியுதா, எது பொருந்தவில்லையோ அதை நம்மால் மறக்க முடியாது. இதுதான் உலகம், இதுதான் உலகம். பொருந்தியதை மறக்கின்றோம், பொருந்தாததை நினைக்கின்றோம். ஏன்னா பொருந்த வைக்கணும், புரியுதுங்களா. பொருந்தாத செருப்பு போட்டு ரொம்ப தூரம் நீ நடக்கவே முடியாது. அப்போ பொருந்தாத ஒன்றை நினைக்கின்ற உலகம் தான் இந்த உலகம். புரியுதா, நேற்று இன்று நாளை, நேற்று முடிந்த ஒன்று மரணித்த ஒன்று, இன்று நீ வாழ்கின்ற ஒன்று. இன்னைக்குதான் நீ உயிரோடு இருக்கிறேன்னு உனக்கு தெரியும், நாளைக்கு விடியுமா விடியாதான்னு உனக்கு தெரியாது. இன்னைக்கு உன் குடும்பத்திற்காக நீ செலவு செய்தது, சேர்த்து வைத்தது என்ன, நீ கணக்கு போட்டு வாழ்ந்தது என்ன என்பதை தெளிவாக தெளிவாக செகண்டுக்கு செகண்ட் கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா, நீங்க 10,000 சம்பளம் வாங்கினா 2,000 ஒதுக்கணும். ஏன்னா உடம்பு சரியில்லை, தலைவலியும் வயிற்று வலியும் எப்ப வருதுன்னு யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது வரும், வந்தே தீரும். ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் போயிட்டு ஐயோ இன்னைக்கு என் பிள்ளைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 500 ரூபாய் கொடுங்க, அவங்க சேர்த்து வைப்பார்களா என்று உனக்கு தெரியுமா. நீயே உன் குடும்பத்தை சேர்த்து வைக்காம உன் குடும்பத்திலேருந்து கடன் வாங்க போயிருக்கிற, அப்படி இருக்கும்போது அவர்கள் சேர்த்து வைத்தார்களா என்று உனக்கு தெரியுமா. அப்போ எந்த உரிமையில் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கடன் கேட்குறீங்க. புரியுதா, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்பவன் மாத்திரம்தான் சரியான வாழ்க்கையை நேர்பாதையிலே வாழ்கிறான். கடன் வேணும் வாங்குவோம், அந்த கடனை அடைக்கக்கூடிய திறன். எதற்காக கடன் வாங்கணும், படிப்புக்காக வாங்கலாம், மருத்துவ செலவுக்காக வாங்கலாம், அது ரொம்ப ஆபத்தான விஷயம், எக்ஸ்ட்ரீமாக போகுது,
அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்கலாம். அப்படி தான் ஒவ்வொரு விதத்திலும் வகுத்து வாழ வேண்டும். அம்மா ஆட்டோக்கார் காசு கேட்குறாரு. சரிடா தரேன்டா. அம்மா டிவிக்கு காசு கட்டுறக்க ஆள் வந்திருக்காங்க. சரிம்மா. அம்மா அரிசி மண்டியிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெண் ஒரு குடும்பத்தை நடத்த வாங்க 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 உட்காருங்க தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்திலே இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெண்ணிடம் பணத்தை கொடுக்குறாரு, சம்பளத்தை கொடுக்கிறார் என்றால் அவங்க எப்படி வாழணும், எப்படி அதை வாழ்ந்து காட்டணும் என்றால் ஒவ்வொன்றையும் பார்த்து செலவிடணும். கண்ணுக்கு போட்டு வாழாதவன் என்றையும் கடன்காரன். கண்ணுக்கு போட்டு வாழாத என்றைக்குமே கடன்காரன் தான். புரியுதுங்களா? தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளையும் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்புவான். ஏன்னா அவன் கணக்கு போட்டு வாழலை. அதிகமாக பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பாருங்களேன், எல்லாமே கடனாக இருக்கும். இன்னைக்கு அவங்ககிட்ட இதை வாங்கினது அவங்க எப்பயுமே ஒரு குறைகளை பற்றியே சொல்வார்கள். நிறைவு எப்பொழுது நாம் காண்போம்? எப்பொழுது நீ குடும்ப செலவுகளை கணக்கு போடுவாய்? எப்பொழுது உன் குடும்ப தேவைகளை ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நடத்துவே? எப்படி கணக்குகளை வகுத்து 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 வாழ வேண்டும் என்பது தான் வாழ்க்கை. குடும்ப கணக்கு மாத்திரமல்ல, குடும்ப கணக்கு 2008 மாதம் 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 அப்படி இல்லை. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு அறிவாளி பெண் தன் கணவன் கொடுக்கும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி ஒரு சின்ன சீட்டு ஏதோ ஒரு வகையில் சேமிப்பு வச்சு ஏதோ கம்மியாக ஒரு இடம் வருதா அப்படி சேமித்து வைக்கணும். ஒரு கம்மியாக ஒரு இடம் வருதா இல்லை வீட்டுக்கு இப்போ எப்பயுமே நடந்து போகிறோம் வரோம், பிள்ளைங்க ரொம்ப தூரம் போகிறாங்க அவங்கள கூப்பிட்டு போய் விட முடியல, ஒரு சின்ன வண்டி. பெருசாக ஆசைப்பட சொல்ல, ஒரு மனுஷனுக்கு தேவை இதெல்லாம், ஒரு குடும்பத்துக்கு தேவை ஒரு சின்ன வண்டி. இப்படியாக வகுத்து ஒரு புத்தி உள்ள ஸ்ரீ, ஓ இந்த இடத்துல அரிசி இவ்வளோ கம்மியாக விற்கிது அதிகமாக விற்கிது, அடுத்த இடத்துல இவ்வளோ நல்லா கம்மியாக விற்கிது, அது தரமானதா? கம்மியாக வைக்குதுன்னு சொல்லிட்டு கழுதை விட்டு என்றாலும் கை நிறைய கட்சிச்சுன்னு பணத்தை கொட்டிட்டு நீ வாங்கிட்டு வரக்கூடாது. புரியுதா? அது உன் குடும்பத்திற்கு தேவை. நாளைக்கு நீ தேவைப்படுத்தணும். ஐயோ நல்லா இல்லை பிள்ளைங்க சாப்பிட்டப்ப நல்லா இல்லை தூக்கி கொட்டுற அரிசி நீ வாங்கக்கூடாது. புரியுது? வாழ்க்கையில் யோசித்து யோசித்து நாட்களும் நிமிடமும் திரும்பி வராதபடிக்கே வராது அது உலக. அது காலமே தன் கடமைகளை சரியாக செய்து சாயந்தரம் சூரியன் மறையுதுன்னா அது மறைஞ்சிருது. இயற்கை சூழ்நிலை, ஏன் மனிதன், நாம் அந்த காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மால் ஏன் அதை கடைபிடிக்க முடியவில்லை? உன்னுடைய கடமைகளை ஏன் உன்னால் செய்ய முடியவில்லை? இன்னைக்கு நான் கேட்குறேன், உங்களை நான் கேட்குறேன்னா நாலு விரல் என்னை கேட்குது. நீ ஏன் உங்களை ஏன் நீங்கள் கடமை சரியாக செய்யலை கேட்டு பாருங்க, நாலு விரல் உங்கள் பக்கம் திரும்பிக்கும். நீ செய்கிறாயா? நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அதாவது அதிகமான செலவோடு பிள்ளைகளின் வயிற்றை நிரப்புவதை விட குறைவான செலவில், குறைவான செலவுனா நேர்த்தியாக இருக்கணும். எடுத்து வச்சு அதை சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இன்றைக்கி பிள்ளைங்க படிப்பு, மூணு பிள்ளைங்களை நான் படிக்க வச்சுருக்கேன். புரியுதுங்களா? என்னை பற்றி நான் சொல்கிறேன், என்னுடைய கணக்கு வகுத்து வாழ்கிற கணக்கான இந்த தலைப்பை எடுத்து பேசுகின்ற அருகதை எனக்கு உண்டு என்று நான் உங்களிடம் பேசுகிறேன். வகுத்து வாழ வேண்டும், பெண்கள் வகுத்து வாழ வேண்டும் வாழ்க்கையை. இந்த காலத்தில் தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம், தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாட்டம், திசை தெரியாத குழப்பம். புரியுதுங்களா? திசை தெரியாது. இன்னைக்கு அந்த இளைஞர்களையும் ஒரு குடும்பத்தையும் வாட்டுகிற ஒரு செயல் இதுதான். அப்போ தெளிவான கண்ணோட்டம் இல்லைன்னா நம்ம குடும்பத்தை நிவர்த்திய நேர்த்திய வாழ செய்ய முடியாது. வாழ்க்கையிலே தெளிவான கண்ணோட்டம் இருக்க வேண்டும். எவரையும் சமமாக மதிக்கணும். நீ பட்டறை கல்லானால் அடித்தாங்க, கத்தியானால் தீமைக்கு அடி கொடு. புரியுதுங்க? தீமைக்கு அடி கொடுங்க. நம்மளுக்கு தேவையில்லாதது ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லை ஆனால் அது உயர்ந்த ரகமான பொருள் நம்மளுக்கு கிடைக்குது, அது இருந்தால் அந்த பொருள் நம்மளுக்கு இருந்தால் மற்றவர்கள் நம்மை மதிப்பாங்க, ரொம்ப பணக்காரங்க நல்ல வசதியாக இருக்காங்க. அது உனக்கு தேவையில்லாத பொருள், உன் வருமானமே சிறிது. அந்த பொருளை வாங்கணும் இவ்வளோ கஷ்டத்தில் எப்படி வாங்கணும்னு ஒரு ஒரு சூழ்நிலை குரூப்பு கேட்கும். அப்போது அந்த பொருள் தேவையே இல்லாத பொருள் உனக்கு குறைந்த விலையில் வருதுனா வாங்காத, தேவையே இல்லை. ஆனால் உனக்கு தேவையான பொருள், தேவை அத்தியாவசியம், அதிக விலையில் வருதுனா கஷ்டப்பட்டாவது வாங்கி போடு. இதுதான் வாழ்க்கை. இப்படி பகுத்து வாழ்ந்தா நான் வாழ்ந்திருக்கேன்.
என் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கேன். புரிதுனா பிரிவு எம்எஸ்சி டயட்டிஷியன், சின்ன பிசிஷியன் அசிஸ்டன்ட், லாஸ்ட் என் பையன் எம்ஐடி கோர்ஸ் ரேடியாலஜி படிக்க வச்சுருக்கேன். படிச்சிட்ருக்காங்க, ரெண்டு பிள்ளைங்க முடிச்சிட்டாங்க. கஷ்டப்பட்டேன். ஆனால் அது கஷ்டமாகவே எனக்கு தெரியல. நான் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட், வாழ்க்கை கணக்குகளை வகுத்து வகுத்து வாழ்ந்ததுக்கான ஒரு ரிசல்ட் என் பிள்ளைகள் படிப்பிலே. இன்றைக்கி வரல, படிப்புக்காக எந்த கடனும் செலவும் பண்ணலை. கடவுள் அந்தளவு வச்சுருக்காரு. கொஞ்சம் நேர்த்தியாக யோசிக்கணும் பெண்கள், யோசிக்கணும். அடிமை தலையை அடிமைப்பட்டு கிடக்காதீங்க. அதே மாதிரி ஆண்கள், கைக்கு மீறிய செலவு வேண்டாம். புரியுதுங்களா? குடி வேண்டாம். குடி ஒரு குடும்பத்தை கலைத்து போடும். குடி வேண்டாம், அது நரகம். ஸ்மோக் பண்ணாதீங்க. உங்கள் இருதயம், உங்கள் நுரையீரல் அழுகுது டெய்லி. ஐயோ, அந்த புகை வரும்போது இருதயத்தால் வேலை செய்யவே முடியல. அப்போ நீ ஏன் கணக்கு வகு? இதில் ஏதாவது பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமே, இதை சேர்த்து வைக்கலாமே. சிறு துளி தாங்க பெருவெல்லாம், சிறு துளி தான் பெரு. சின்ன சொட்டு சொட்டாக சேர்ற தண்ணி தான் ஒரு குளமாகவோ ஒரு குட்டையாகவோ ஒரு ஆறாகவோ வருது. புரியுதுங்களா? சிறு துளி பெரு வெள்ளம் என்று உங்கள் மனதிலே நிறுத்துங்கள். 10 ரூபாய் சம்பாதிக்கினா 2 ரூபாய் எடுத்து வைங்க. உங்களது இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வைங்க. அது எப்படியாப்பட்ட சேமிப்பு நிறுவனத்தில் நீங்கள் போட்டாலும் சரி, உண்டியில் போட்டாலும் சரி, ஏமாந்து போகாதீர்கள். ஒரு திடீர்னு நிறுவனம் வருது, இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ அதிகமான வட்டி போட்டுத்தரேன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? ஓ, இங்கே வருது, இங்கே வருது, எல்லாத்தையும் இன்னும் யார்கிட்டயே கடன் வாங்கி எட்டுமே போடுவீங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 1 வருஷம் வச்சுக்கோங்களேன், ஓடி போயிடுவான். அப்பொழுது உங்களுடைய நிலைமை என்ன? அப்படி வேண்டாம், யோசிங்க. 4 இடத்துல விசாரிங்க. நம்ம நாடு ஒன்றும் அவ்வளோ கீழ்த்தரமான நாடு இல்லையே. சேமிக்க எத்தனை பேங்குங்க இருக்குது தெரியுமா? உங்கள் பணம் சேஃபாக இருக்கக்கூடிய பேங்குங்கள் எத்தனை இருக்குது? உங்களை பாதுகாக்கும் விஷயங்கள் எத்தனை, இன்சூரன்ஸ், உயர்தரமான இன்சூரன்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? சட்டத்திட்டங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள். பார்த்து பிள்ளைங்களுக்கு எப்படி அதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்க என்று கூறி, வாழ்க்கையிலே கணக்கு வகுத்து வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கு வகுத்து வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். கஷ்டங்களை சொல்லி வளர்க்க வேண்டும். இன்னைக்கு கஷ்டம் தெரியாத பிள்ளைங்க நாளைக்கு கஷ்டத்தில் போய் நிற்கும் போது அவங்க தடுமாறி போயிடுவாங்க. வேண்டாம், கஷ்டங்களை சொல்லி சொல்லி வளங்க, அவங்க வாழ்க்கையிலே வெற்றி காண்பார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.